முன்னால சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என் புள்ளைக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னனே அத மறந்துட்டியா? அதுக்கு முன்னாடி நீங்க மூணு பேரும் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போச்சே, மறந்துட்டீங்களா? ஐயோ, இங்க வரா. இவர்தான் என் அக்காவோட ஹஸ்பண்ட், இவங்க அவங்க அம்மா. உன் பேர் என்னயா? கார்த்திகேயன் மேடம். எங்கயா வேலை பாக்குற? எஸ்டிகே பிரைவேட் லிமிடெட்ல சூப்பர்வைசரா வேலை பாக்குறேன். கல்யாணி உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. वरदक्षण அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் இன்னும் என் கையில தான் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி நீங்க மூணு பேரே பண்ற சதி திட்டத்தை சொன்னா அடுத்த நிமிஷமே வந்து உங்க மூணு பேரே கம்பெனி வைப்பாங்க. பரவாயில்லையா? சரி விடுங்க, உங்களால கல்யாணமும் பண்ண முடியாது, கருமாதியும் பண்ண முடியாது. எதுக்கு வெட்டி பேச்சு? இத பாருங்க, எதுக்கு தண்டமா இந்த தாலியை வீட்டுல வச்சிருக்கணும்? நான் இதை எடுத்துட்டு போய் நம்ம சுமங்கல நகை கடையில கொடுத்துட்டு தங்க வளையல மாத்திட்டு வந்துறேன். ஏய் நில்றி.
குடியாத விடுங்க குடிறீங்களா என்ன சொல்றல குடுக்க போறியா இல்ல இப்போ நீங்க விடலனா அப்புறம் நடக்கதே வேற ஏய் குடி விடுங்க சொல்றல நான் போய் மாத்திட்டு வந்தறேன் मेर कोंडे आयनु रायरा नाची ना फोन पन रा मंदे कुड़ंगा दे काते ये वड़ा उइरोड़ा बिट्टा दे ये वड़ा पेरिये तप्पो पातिया ये वड़ा केदाव दूर मुड़ी व कट्टी आगनो काते अवन नम्मला पति ये दाव सोली नालो परवाले ये मर्मगे ये मर्मग चित्रा वे इप्पड़ी केवल अम्मा बेचित डाले ये बड़े बड़ा कुड़ा दे बड़ा कुड़ा दे अते निर्तंग पोदो निंगे पेशना व्याक क्या नो इनमें येन्ना पढ़नो ये प्री पढ़नो ने ये लाते ना पात करे निंगे लाते पाते सुमा निन्ना पोदो ये ले चित्रा आद किले चित्रा अब पेशना पेच चपातिया वनकने ना वांगी वच्चे ताली अब एर्तक डू पारा अपड़ी ये रत्तो कोदिक की दिडी रत्तम को दिच्छिरने येन्न पनीर कुनो कात्ती एड़ता वालो कुत्ती पोटे ताली पुड़ी की वेचिरकनो ला हाँ द बीटे टे इपड़ी ड्रामा का द पेशी ट्रिकिंग है पोंगे पोई काढ़ी की पोन वाला पुड़ी चे ताली बांगी टी बांगे पापो मुड़ी लिए अवधा पेय आटा आड़ी टी पोरा ले अवला ये पड़ी माँ पुड़ी के मुड़ियो अपो साइलेंट अपोई समेल वेले पारेंगे पोंगे पोंगे नी सोल रहे ला ये चित्रा ये अम्मा होती ट्रा इधर पारंगे कार्ती, नामर रेंड पेरो ये वालो पेरी कार्य तो सही पोरो, आपड़ी इरकर पा, इन्द मदरी साधारण चिन्ने विषय तगलम भी सांड पोटी टरकिंग या? ये दे चिन्ने विषयों, ये दो बा, नमक कल्याण देव चिन्ने ताली तो गिर पोएगा चित्रा वा, आदब पाय चिन्ने विषय न सुल रहा? आमंगे, ये न पोरते वरिको य நமக்கு 25 லட்சமோ இல்ல 30 லட்சமோ பெரிய அமௌண்ட் டு எம்டி சொன்ன மாதிரி அவரோட பொண்டாட்டிய கொன்னிட்டா நமக்கு 25 லட்சமோ இல்ல 30 லட்சமோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அத வெச்சிக்கிட்டு இந்த மாதிரி 100 தாலி கூட வாங்களா கரெக்ட் தான் இல்ல அது மட்டும் இல்ல நீங்க ஏன் அனாவசியமா மாலதி பத்தி கவலைப்படுறீங்க நீங்க எம்டியோட வைஃப கொலை செஞ்சிட்டா அப்புறம் நீங்க போக போற இடமே வேற पाना तोड़े वेर इंगे आदि सेटल आयलान सुनने सरी चित्रा नहीं ये द पत्ती कॉल पड़ा था ओरे कॉल है ना उनका पत्ते कॉल से गुड़ा ना रेडी ना अना कर्चिल नहीं ये ने करेगे ना पुरी दा சார் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கச்சிதமா வேலைய முடிச்சறேன் ஆமாராம் பொறுமையா யோசிச்சு இன்னொரு நாளைக்கு அவ கதைய முடிச்சிரலாம் ஓகே வா சரி கோவப்படாதீங்க நீங்க வாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாங்க எங்க நிக்கறோம் நீ போய் அமுதா கதைய முடிச்சிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு சார் என்ன சார் இப்பவே வா இதுக்கெல்லாம் நான் முகூர்த்தம் பார்க்கணுமா வீட்ல யாரும் இல்ல போ கத்தியால ஒரே சொருவ உயிர் போற வரைக்கும் விடாத உயிர் போயிடுச்சான்னு பாரு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கேயே இரு நான் ஓடி வந்தறேன் வணக்கம் சார் ये तो विषय पेशन सुनिंग लाचित्रा किटा एनर्जी से सत्तम पैसा था अमुदा उल्ला दार का गवर्नमेंट मार्केट अब वाला कोड़ा से ये और प्लान पोट रखा अमुदा उनको ला तनिया पंबल लड़क रखा कोविल कांड पे रखा कूटी टपो आंगे वच्चे कर्ट नर्चे कोणड पोनत मट्ट तिरुम्ब कोणों दरा मीडिया नाम पात रखा ஏன் சார் அது இங்கே பண்ணலாமே எதுக்கு அவ்வளவு தூரம் போய் அதான் ஏற்கனவே செஞ்சு கிழிச்சிட்டியே இங்க பாரு கேள்வி கேட்காம சொன்னதை செய் ஓகே சார் சரி இரு அமுதா கூப்பிட்டு உன் முன்னாடி சொல்லிடுறேன் ஆனா இந்த வாட்டி மிஸ் பண்ண கூடாது சரி சார் அமுதா அமுதா
ஆக வந்துட்டேன். என்ன ரொம்ப அக்கறையா கூப்பிடுறீங்க? ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஃபேக்டரியில புது யூனிட் ஓபன் பண்றோம்ல, அங்க தொடர்ந்து ரெண்டு ஸ்டாஃப்க்கு அடிபட்டுருச்சு. நஷ்டஈடு 5 லட்சம் தண்டமா போச்சு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் வந்து வேலை செஞ்சு விழுந்து சாகணுமா? ஐயோ அவசரப்படாம கேளு. நம்ம குலதெய்வ ஐயனார் கோயில் பம்மல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் விளக்கு போட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சரி போயிட்டு வாங்க. உங்க செக்ரட்டரி சித்ரா தான் உங்க கூடவே வருவாளே. ப்ளீஸ் அமுதா, சொல்றத கிண்டல் பண்ணாம கேளு. நீதான் போய் விளக்கு போடணுமா, அப்பதான் சரியா இருக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு. என்னால அவ்வளவு தூரம் தனியா போக முடியாது. அமுதா, நம்ம கார்த்தி உன கூட்டிட்டு போவாரு. கார்த்திக்கு அந்த கோயில் தெரியுமா? அவர் நான் கூட்டிட்டு போவாரு. சரியா? ஓகேங்க. என்ன கார்த்திக், போலாமா? போலாம் மேடம், நான் உங்களை கூட்டு போறேன். சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். சரி. ஓகே. ஃபங்க்ஷன்ல வந்து டிஸ்டர்ப பண்ணதுக்கு சாரி. கான்ஸ்டபிள்ஸ் சார். சார் சார் ஓகே சார். ஓகே சார். சார், பூக்கூடல இந்த ரெண்டு நாட்டு வெடிகுண்டு இருந்துச்சு சார். சார், வீட்டுக்குள்ள AK-47 இருக்கு சார். வாடா சார், இவன் தான் சார் அது. அந்த போட்டோல இருந்தானே அவன் தான் சரிவன் சார். இவன் யாரு சார்? ஹலோ, அத நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இவன் யாரு சொல்லுங்க சார். எனக்கு தெரியாது சார். தெரியாது? நல்லா பார்த்து சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த போட்டோவை கொடுங்க. தேங்க் சார். இது யாருன்னு உங்களுக்கு தெரியாது? என்ன சார் தெரியாதா? சார், எனக்கு சத்தியமா தெரியாது சார். இப்படி நீங்க பேசுறதுனால எங்களுக்கு வேற வழி தெரியல. கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட் கே. ராஜேஷ்,
நாங்க உங்களை கைது செய்யறோம். வாங்க மிஸ்டர் எக்ஸ் இன்ஸ்பெக்டர், என்ன நடுத்தருவுல நிக்கிறீங்க? எங்க நின்னாலும் தைரியமா நெஞ்ச நிமித்து நிக்க முடியனால. ஆனா ஓ வாழ்க்கை அப்படி இல்ல. நீ கோட்டைக்கே போனாலும் நேர்மைய தலைய நிமித்தி உன்னால பார்க்க முடியுமா? காக்கி சட்டைய கழட்டினதுக்கு அப்புறம் கூட உங்க மிடுக்கு குறையில இல்ல. யூனிஃபார்ம் இல்லைனாலும் போலீஸ் போலீஸ் தாண்டா. சரிங்க போலீஸ், அப்படியே என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி திரும்பவும் டியூட்டில போட சொல்லணுமா? உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் ரெக்கமெண்ட் பண்ணி நான் டியூட்டில ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன கிரிமினல் சொல்ற? நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஜெயில இருந்து வெளியே வரல. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த கிரிமினல் பேர் வாங்கிட்டு ஜெயில கம்பி எண்ணிட்டு வந்திருக்க. என்ன மறந்துட்டியா? மறக்கல, எதையும் மறக்கல. அத உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்த. இதோ பார், உன்னுடைய ஆட்டம் 5 வருஷம் மட்டும்தான். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. 60 வருஷம் வரைக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். என்னைக்கு இருந்தாலும் நீ என் முன்னாடி கை கட்டி தான் நிக்க வேண்டியது இருக்கு. நான் உன் முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? நல்லா கனவு காண்றியா? யோ, அதுக்கு முன்னாடி நீ காக்கி சட்டையை போடணும், அப்புறம் ப்ரமோஷன் வாங்கி அதுக்கப்புறம் கமிஷனர் சீட்ல உட்காரணும். அப்ப கூட நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நான் எம்பி ஆகி ஹோம் மினிஸ்டர் ஆயிடுவேன். அப்பவும் நீ இப்படிதான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். கனவுல மதக்கிறது நீயா நானான்னு கூடிய சீக்கிரத்திலே தெரியும். நீ கல்யாணியோட எதிரி பெருமாளுக்காக கூலி வேலை செஞ்சவன். என்னோட டிபார்ட்மெண்ட் இன்னும் உன்ன வேவு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உன் அடியாளுங்க ரெண்டு பேரை கோயம்புத்தூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உன் ஆளுங்க அரெஸ்ட் ஆன விஷயமே உனக்கு தெரியல. நீ எல்லாம் அரசியல்ல வந்து என்னத்தை கிழிக்க போற? பேசுவாங்க. உன் ஆளுங்க நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் ஒண்ணு விடாம வெளியே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, உன் கூடவே கணக்கு புள்ள மாதிரி இருப்பானே உன் பெரியப்பா, அவனுக்கும் பொறி வச்சிருக்கோம். கூண்டோட மாட்ட போறீங்க. அப்போ உன் அரெஸ்ட் பண்ண கமிஷனர் வருவார்னு எதிர்பார்க்காத. ஸ்டேஷன் வாசல்ல பாராவுக்கு நிக்கிற சாதாரண கான்ஸ்டபிள் வந்து உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. சரி, இப்ப எதுக்காக இங்க வந்த? இதோ பார், எங்கேயோ இருக்கிற என்ன நீ சிண்டி பாத்துட்ட. போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகும்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அதனாலதான் உனக்கு உன்னோட நிலைமைய ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்த. உன்னால முடிஞ்சதை செஞ்சிக்க, நான் யாருக்கும் பயந்தவன் கிடையாது. பாப்போம். இதுவரைக்கும் நீ ஆடின ஆட்டத்தெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தாண்டா இருந்த. உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னோட அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்காம இனி நான் ஓயவே மாட்டேன்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அம்மா ரெடி ஆயிட்டியா? டிரைவர் வந்தாச்சு. வந்துட்டீங்களா கார்த்தி? டைம் ஆயிடுச்சுன்னு பாத்துட்டே இருந்தேன். தோ ஒரு 10 நிமிஷம். சரி மேடம், வெயிட் பண்றேன். வந்துடுறேன். சரி அம்மா, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். ஆ சரிங்க, பத்திரமா போயிட்டு வா. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வா. ஓகே சார். அவளோட பணத்தை எரிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஆல் தி பெஸ்ட். நாங்க கிளம்புறோம். சரி சித்ரா. ஆனா ஒரு விஷயம், கொலை பண்ணி முடிச்ச உடனே பணம் கிடைக்கும் இல்ல? கண்டிப்பா பணம் கைக்கு கிடைக்கும். பணம் வந்து சேர்ந்த உடனே நமக்கு கல்யாணம். அதுக்கு நீ ஓகே தானே? ஓ டபுள் ஓகே. அப்ப சரின்னு உங்க எம்டி கிட்ட போய் சொல்லிடு. நீ என்ன பண்ற? இப்பவே சார் வீட்டுக்கு திரும்பி போ. உன்னை பார்த்த உடனே மேடம் என்னப்பா
உடனே திரும்பி வந்துட்டேன்னு கேப்பாங்க. நீ சொல்லு, சார் வந்து ரெட் கலர் ஃபைல பீரோல வெச்சிட்டாரா, எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லு. அவங்களும் சரி வான்னு உள்ள கூப்பிடுவாங்க. நீயும் உள்ள போ. டைனிங் டேபிள்ல கத்தி இருக்கும், எடுத்துக்க. கத்தியால உயிர் போற மாதிரி ஒரே குத்து. அப்புறம் பீரோவை தர. அந்த பீரோவை சார் திறந்துதான் வச்சிருக்காரு. அதுல இருந்து 25 லட்சம் இல்ல 30 லட்சம் படத்தை எடுத்துக்க. கொஞ்சம் பொருள் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு திருடம் அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு.